நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நாளாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களை வந்து உடனடியாக சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வால்ட்ரே. ப்ரொஃபசர் சொல்லுங்க. என்ன வால்ட்ரே, கால் பண்ண எடுக்கவே இல்ல? இல்ல கிரிக்கல நீடுதுனா அதனாலதான் எடுக்கல. ஓகே, பாத்து சுதன் மொத்தம் நடுறீங்க? கண்டிப்பா, அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் நாலு பேர் தான் அப்படியே ரோட்ல ஜாலியா. ஆடுறது பிளாஸ்டிக் பேட்ல, இது என்னையா சோசியல் டிஸ்டன்ஸ்? பேட் கேட்ட வாங்கி தர மாட்டேங்க. சின்ன பசங்க கூட விளையாண்டு ஆமா, 90ஸ்ல வேண்டிக்கிட்டு இன்னும் பேட்டு கேட்ட வாங்கிட்டு வாங்கலாம். 90ஸ் கிட்ஸ்ல அது சாபம் என்ன பண்றது? ஓகே ஓகே, 90ஸ் கிட்ஸ் சொல்லுவாங்க, ஞாபகம் வருது. கண் கலங்குது, கண் கலங்குது. ஆமா, அப்படி புகையா இருக்குது. என்ன இல்ல, அது இல்ல, நம்ம ரிட்டர்ன் தெரியுமா? அது ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்மால்தான், நம்ம தலை. தெரியும் அவர் ஜார்க்கண்ட்ல பிறந்தாரு, அங்க படிச்சாரு, இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா சினிமா பாணி மாதிரி ஆயிரும். எது இந்த அந்த மாதிரி ஆயிரும். நம்ம சொல்லலாம், அதாவது எவ்வளவு கேப்டன் இருக்கலாம் ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எந்த மேட்சா இருந்தாலும் பரவாயில்ல, மேட்ச்ல முக்கியமான பங்கு ஒரு ஆள் கேப்டன். இந்த கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2007 இருந்து 2017 வரைக்கும் சொல்லலாம், ஒரு கேப்டன்ஷிப்ப வேற லெவல்ல பண்ண ஒரு ஆளு, ஒரு பொற்காலம் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம தோனி நிறைய இருக்குது, அவர் ரெக்கார்ட் பண்ணது, எவ்வளவு இளம் வீரர்களை வளர்த்து விட்டது. ஒரு ஆடம் கில்கிரிஸ்ட், ஒரு பவுன்சர், நம்ம இந்தியன் டீம்ல இருந்த நயன் மோங்கா, இவங்க எல்லாம் விக்கெட் கீப்பரோட சேர்த்து பேட்டிங் இந்த மாதிரி எல்லாம் திறமையில இருந்தவங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரு பார்த்த ஒரு ஆளு நம்ம தோனி. ஆமா, இதுக்கப்புறம் யாரு வருவாங்க? நிறைய பேர் வரலாம், ஆனா இவரு பண்ண ரெக்கார்ட் எல்லாம் முறையடிக்கலாம், முறையடிக்காம போகலாம். இல்ல ஆனா ரெக்கார்டுங்கிறது ஒண்ணு வந்துட்டாலே அதை யாராவது கண்டிப்பா முறையடிச்சிருவாங்க. ஆமா, ஆனா தோனிங்கிற ஒரு ஆள் இன்னொன்னு வர முடியாது. கண்டிப்பா, இது நல்ல வார்த்தை, சம வார்த்தை. ஆமா, ஏன்னா கில்கிரிஸ்டோ நீ சொல்ல யாரா இருந்தா சரி, அவங்க அவங்க தான், அவங்க ரெக்கார்ட் யாரும் முறியடிக்கலாம். ஆனா வேற சொல்லுங்க, அதே மாதிரி வர முடியாது அப்படி சொல்றீங்க. ஆமா ஆமா, இவர் எப்ப ஆரம்பிச்சா ஓடி, இவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 2004 பங்களாதேஷ்க்கு எதிரா, சரிங்களா? நம்ம கங்குலி தாதா, இப்ப பிசிசிஐ பிரசிடென்ட், அவர்தான் இவரோட திறமையை கண்டுபிடிச்சு இவரை வந்து இறக்கி விட்டாங்க. பட் ஆனா துரதிருஷ்டம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட், அடிச்சுட்டு ஓடுவார் ரன் அவுட். ஆனா ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட் இருந்தாலும் அவர் அதுக்கப்புறம் அடிச்ச ரன்கள்லாம் வேற லெவல்ல பேசப்பட்டது, வேற லெவல்ல. அதாவது உதாரணம், அதுக்கப்புறம் 2005 பாகிஸ்தானுக்கு எதிராக இறங்கினது 128 பால்ல 143 ரன் அடிச்சது. ஓ, ஒரு விக்கெட் கீப்பர் அதிகமா ரன் அடிச்சது அப்ப வேற லெவல்ல பேசப்பட்டது. நம்ம அடிக்கடி வேற லெவல்ல பேசப்பட்டதுன்னா இவர் அதுக்கு ஒருத்தான ஆள் அந்த மாதிரி சொல்லலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச்ல 183 ரன் அடிப்பாரு, அதுல ஒரு 10 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு நீங்க, சரிங்களா? ஒரு விக்கெட் கீப்பர் உலக லெவல்ல சொல்லலாம், அதிகமான ஸ்கோர் அடிச்சது, செஞ்சுரி அடிச்சது அந்த மாதிரி ரன் வச்சுக்கலாம், அது இவர் தான். வெளியோ 70 எழுபதோ கண்டிப்பா டீமுக்கு உதவி இருக்கு, அதுல யாரும் மறக்க முடியாது.
அந்த இடத்துல செஞ்சுரி முக்கியம் இல்ல, செஞ்சுரின்னு பார்த்தா டீம் கொண்டு போக முடியாது. அந்த இடத்துல பார்த்தா அவர் அடிச்ச ஒரு 40 ரன் 20 ரன் இருந்தா சரி, அது ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம தோனிய இன்னொரு மாதம் இப்ப லாஸ்ட் கொஞ்ச நாள் பாத்துட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னா அவரு கடைசியா தான் வருவாரு, அவர் கடைசி வந்தா அந்த நம்பிக்கை, தோனி கடைசி வராரு கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஒரு நம்பிக்கை. இன்னும் நல்லா சொல்லணும்னா 2019 வேர்ல்ட் கப் எவ்வளவு நம்பிக்கையான பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச்ல அந்த நியூசிலாந்து கூட அவுட் ஆகும் போது கடைசியில தோனி இருக்காருப்பா, அவர் நின்று அடிக்கலன்னு அவர் பண்ணாத பாத்தீங்களா, அந்த வயசுலயும் எவ்வளவு வெறு அதாவது அவர் பிடிக்காத பிளேயர்ஸ் எல்லாம் பிடிக்காத ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அந்த நேரத்துல அவர் மேல நம்பிக்கை வச்சாரு. அந்த மேட்ச் யாராலும் மறக்க முடியுமா? யாராலும் மறக்க முடியுமா? அவர் ஜெயிக்க வைப்பாங்க, சச்சின் அவுட் ஆனா டீம் ஆஃப் போயிருவாங்க, ஏன்னா அந்த டீம் ஜெயிக்காது அப்படின்னு அந்த மாதிரி இது. ஆனா தோனி நின்னா கடைசி மேட்ச்ல தோனி இருக்கிறதப்பா, 7 ஆறாவது புருஷன்ல வாராப்பா கண்டிப்பா டீம் ஜெயிக்குப்பா அப்படின்னு நம்பிக்கையானவங்க அதுக்கு அடுத்த உள்ள தலைமுறைங்க. ஆமா, அன்னைக்கு அன்னைக்கு 1 ரன் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்துச்சுனா இன்னைக்கு நம்ம பேசவே தேவையில்லை. கண்டிப்பா. ஆமா, அந்த 1 ரன் ரன்னால என்ன வேணா மாறலாம். வேண்டாம் வேண்டாம், நம்ம அது எனக்கு அடிக்கடி நடக்காதீங்க. அப்புறம் இது சொல்லலாம், 2007 வந்து அதாவது இது ஒரு இந்தியன் கேப்டன் ஐசிசி நடத்தின 3 டோர்னமெண்ட்ல 3 கப் வச்சிருக்க ஒரே ஆளு இவர் தான். ஆமா, 2007 நடந்த T20 வேர்ல்டு கப், 2011 நடந்த வேர்ல்ட் கப், 2013 நடந்த சாம்பியன்ஸ் டிராபி, 3 டிராபி வச்சிருக்க ஒரே ஆள் தோனி, ஒரே ஒரு இந்தியன் கேப்டன். அதுவும் இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் சொல்லலாம், ஸ்டாட்டிஸ்டிக் வந்து எல்லா வீரரும் வைக்கிறது தான். ஆமா, ஆனா இவருக்கு பேரு வச்சுக்கோங்க, தோனி சொல்லலாம், மாஸ்டர் கூல் சொல்லலாம், அந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம், மிஸ்டர் கூல். ஒரு ஆப்போசிட் பிளேயரா இருந்தாலுமே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிற விதமாக்கணும். ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல டூப்ளிசிஸ் ஏபிள் லீசர் ஞாபகம் இல்ல, அவருக்கு விளாண்டுட்டு இருந்து கால் இன்ஜுரி ஆயிரும், கிராம்ப் ஆயிரும், அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு அவங்க டீம்ல இருந்து பிசியோதெரபிஸ்ட் வரணும், ஆனா அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாம இவரே போய் அந்த அவரை படுக்க வச்சு அந்த காலை தூக்கி விடுறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட், ஜென்டில்மேன் கேம் வந்து கிரிக்கெட் சரிங்களா. அதுக்கு இவர் பண்ண உதாரணங்கள் நிறைய, அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இந்த சில மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் டீம் பிளேயர் இந்த ஷூ டை வந்துடும், ஷூலேஸ் கட்டி விடுறது, இந்த மாதிரி இவர் ஆரம்பிச்சு வச்சதுன்னு சொல்லலாம். அவர் ஃபீல்ட்ல வாரனாலே அந்த பாகுபலி பாகுபலி மாதிரி தோனி 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 அதெல்லாம் மாசு கேட்கும் போது வெறித்தனம் அந்த மாதிரி தான் இருக்கு. அது அவரு அந்த ஒரு சீன் பாக்குறதுக்காகவே நிறைய பேருக்கு டிவிலயோ ஸ்டேடியத்திலயோ அதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில இது பாப்போம் மேம், அவரு 2007 சொன்னோம்ல T20 வேர்ல்டு கப் அவர் அடிச்சாங்க, அப்போ உள்ள பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் இறங்கதான் இல்ல, சோ இவர் ஏதாவது கேப்டனா போடலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரைக்கப்பட்டு இவர் சின்ன பிளேயர்ஸோட இறங்கினார், புது பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸோட இறங்கினாரு, அடிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய டீம் வந்து ஒரே ஒரு T20 வேர்ல்டு கப் தான் ஆடிட்டாங்க சர்வதேச லெவல்ல. ஓ, ஆனா அந்த T20 வந்து ஷார்ட் பீரியட் கேம். ஆமா, அதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்களோ, நீங்க கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல ஃபாஸ்டா இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க சர்வை பண்ண முடியும். அந்த T20 பேசும்போது அப்படியே சிஎஸ்கே பக்கம் வரணும். இல்ல நம்ம வாரம் வாரம் அதுக்கப்புறம் 2011 போவோம், வேர்ல்டு கப் ஜெயிச்சது, 2013 சாம்பியன்ஸ் டிராபி. அதுக்கப்புறம் என்னன்னா சில மேட்சுகள் நிறைய தோத்தோம், நம்ம இந்தியன் டீம் வெளியே போய் தோத்தோம், 2015 வேர்ல்டு கப் தோத்தோம், 2016 T20 தோத்தோம். ஆனா அந்த டைம்ல நம்ம தோக்கும் போது தோனி மேல வேற லெவல் வெறுப்பாயிட்டு எல்லாருக்குமே, தொடர்ந்து ஒரே தோல்வியா வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு கேள்வி வந்தது, இவர் கேப்டன்ஷிப்புக்கு இனிமேல் தகுதியானவரா ஒரு பத்திரிகையாளர். நீங்க எப்ப ரிட்டையர் ஆக போறீங்க அப்படின்னு, அப்போ எல்லாம் என்ன நினைச்சாங்க, இது கோவப்பட்டு ஏதாவது சொல்லுவாரு, இல்ல வேண்டாம் ஸ்கிப் பண்ணிருங்க அடுத்த க்வெஸ்சன் போ அப்படி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த கேப்டன் கூல், அதுக்கு ஏத்த மாதிரி அவர் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு, நான் ஃபிட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா, நான் நல்லா ஓடுறேன் நான் ரன்னு, அப்ப நான் இன்னும் இருப்பேன்ல, இந்த கேள்வி வேண்டாம்ல அப்படின்னு அவர் பாணியிலேயே கேள்வி கேட்டு அந்த
கேள்வி கேட்டவரே மடக்குன மாதிரி பாத்துருப்போம். இந்த பிரஸ் மீட்ங்கிறது முக்கியமான விஷயம். இந்த பிரஸ் மீட்ல தான் தோத்தாலும் அந்த பழைய யார் மேல போடப்படுறோம், ஜெயிச்சாலும் அது காரணம் யாருன்னு சொல்றது கண்டிப்பா அது சொல்ற முக்கியமான ஏரியா. அந்த இடத்துலதான் மக்கள் விட்டுருங்க, அந்த கூட இருப்பாங்கல்ல மத்த பிளேயர்ஸோட நம்பிக்கைய கூட்டுற இடம். கண்டிப்பா நிறைய அவர் இதுல பேசுவாரு, தோத்தாதான் வச்சுக்கோங்க என் மேலதான் அப்படின்னு என் மேலதான் சொல்லிடுவோம். அந்த இடத்த சொல்ல உடனே பிளேயர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வரும், சார் இந்த மாதிரி சொல்றேன் விளாடணும். இவர் மேல பழி வந்து டீமே பேன் பண்ணாங்க 3 வருஷம். அதுக்கப்புறம் வந்து அது 2 வருஷம் கழிச்சு ரிட்டன் வந்தாரு 2018. ஆமா ரிட்டன் வந்து அடிச்சாரு, கப் அடிச்சாரு, கிட்டத்தட்ட 3 கப் வச்சிருக்காரு சிஎஸ்கேல. சிஎஸ்கே பேன் ஆனாலும் புனேங்கிற சாதாரண டீம்ல கேப்டன் ஆனாரு. ஆமா அது கேப்டன்ல. ஆமா அந்த நேரத்துல அந்த சாதாரண இருந்த அந்த ஒரு புனேங்கிற டீம் எந்த லெவல் கொண்டு வந்தாருங்க. அங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேஸ் தான் இருப்பாங்க. ஆமா அந்த ஒரு டீமையே ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு வந்தாரு ஒண்ணுமே இல்ல இடத்துலயா. அது மாதிரி இப்ப இந்த 2020 வெயிட்டிங். இன்னொன்னு சொல்லலாம், அதாவது நீங்க யார் ஃபேனாவெல்லாம் இருந்தாலும் 2017 இவர் ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆமா அதாவது ரிட்டையர்ட்னா என்ன சொல்றது, கேப்டன்ஷிப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. நார்மல் ரிட்டையர்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணாரு, கேப்டன்ஷிப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் தெரியும் நம்ம கோலி கேப்டன் ஆனாரு. ஆமா ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு டீம்ல இவர் கேப்டனா பாத்துட்டு ஒரு பிளேயரா பாக்கும்போது நீங்க யார் ஃபேனா இருந்தாலும் ஒரு மாதிரிதான் இருக்கும். ஆமா அந்த கடைசி எனக்கு ஒரு ஆசை கூட இருந்தது, இந்த வேர்ல்ட் கப்ல தோனி கேப்டன்கே போட்டிருக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, கங்குலி லாஸ்ட் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த லாஸ்ட் மேட்ச் அவர் கேப்டன் போட்டு இவர் இருந்தார், ஒரு பெஸ்ட் ஃபேர்வெல் கொடுக்கறதுல இவர் கொடுத்து வச்சாரு. ஆமா கங்குலிக்கு பெஸ்ட் ஃபேர்வெல் கொடுத்தாரு. நிறைய பேர் கொடுக்க முடியாது வேர்ல்டு கப். அது மாதிரி சச்சின் சொல்ல சச்சின் வேர்ல்ட் கப் கொடுத்து ரிட்டையர் ஃபேர்வெல் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி இவருக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் ரொம்ப இருக்கலாம். பட் ஆனா இல்ல, ஆனா பிசிசிஐ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு சர்வதேச மேட்ச் வந்ததுன்னா தோனி ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவர் ஒரு மேட்ச் ஆட வச்சு அவருக்கு நாங்க ஃபேர்வெல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே அதுவே அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு, தோனி சம்பந்தம் இல்லாட்டியும் அதான் அவர் வந்து ஒரு மாசம் கழிச்சு அவர் வருவாரு, பிச்சுக்கு வருவாரு பாக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம், இவருக்கு பிடிச்சதெல்லாம் பாப்போம். லதா மங்கேஷ்கர் பாட்டு பிடிக்கும். அதே மாதிரி இவர் பெரிய பைக் லவர், ஹார்லி டேவிட்சன் பைக் இவர் கலெக்ஷன்ல இருக்கு. அது மாதிரி கேம் விளையாடுவார் சமையல் கவுண்டர் ஸ்ட்ரைக். இடையில கூட இவர் ஒரு ட்விட்ல என்ன பார்த்தோம், பப்ஜி ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னு ட்விட் பார்த்தா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கூட கமெண்ட் பண்ண, என்ன தலை நீங்களும் கிளையன் என்ன உங்க நேம் என்ன அப்படிலாம். அதனால கேம் சமையல் விளையாடுவாரு அந்த மாதிரி பிடிச்சாரு. அதாவது போடும்போது அவருக்கு ஒரு வித்தியாசம் வந்தது, அதோட இது சூப்பரா இருக்கு இதுல போவோமே அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு அதுல அடிச்ச ரன். ஸ்கூல்ல இவர் நிறைய பிராக்டிஸ் பண்ணி நிறைய படத்துலயே பாத்துருப்போம். அது மூலியமா தான் இவருக்கு கிரிக்கெட்லயே ஆர்வம் வந்தது. இன்னும் நம்ம பேசணும், பேசிட்டே போலாம். இந்த கிரிக்கெட்ஸ இப்படியும் விளையாடலாம், விளையாண்டாலும் நம்மளால நிக்க முடியும் ஒரு
என்னன்னா அவர் ஃபீல்ட்ல நிக்காரு, அவரு அடுத்த பால் சிக்ஸ் அடிக்கிறாருன்னா ஒரு சின்னதை ஒண்ணு நம்மளே அசைன் பண்ணிக்கிட்டது என்னன்னா, அவர் கிளவுஸ் இருக்கு பாத்தீங்களா, கிளவுஸ் ஸ்ட்ரிப் அப்படி கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணுவாரு. டைட் பண்ணிட்டாங்கன்னா நம்மள என்ன நான் ரெடியா இருங்கப்பா அடுத்த பால் சிக்ஸ் அடுத்த பால் சிக்ஸ் அதுதான். ஆனா கரெக்டா சிக்ஸ் போகும், அது ஒரு சின்னதா ஒரு மெமரி நிறைய ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்பா கிரிக்கெட் இந்திய ராணுவத்துல நிறைய குரூப்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் போர்சஸ் இருக்கு, அதெல்லாம் பாராஎஸ்எஃப் போவாங்க. என்னன்னா ஒரு முக்கியமான இடத்துல பாராசூட் மூலம் குதிச்சு காப்பாத்த போவாங்க, அந்த போர்ஸ்ல இவரு ஜாயின் பண்ணிருக்காரு. இப்போ வரைக்கும் இருக்காரு. இப்ப கூட ஒரு ரீசெண்டா கூட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா, தனித்தனி சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த பேரஸ்டோட சிம்பிள்ஸ் வந்து இவர் வந்து அந்த யூஸ் பண்ண கிளவுஸ்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருந்தாரு. ஆமா ப்ரொஃபசர், இப்ப 2019 அந்த வேர்ல்ட் கப்ல கவனிச்சீங்களா, அந்த வேர்ல்ட் கப்ல கூட இஷ்யூ ஆச்சு, அந்த யூஸ் பண்ண கிளவுஸ் வந்துல சிம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, ஐசிசியோட ரூல்ஸ் படி இன்டர்நேஷனல் முக்கியமா வேர்ல்ட் கப் மேட்ச்ல எந்த ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண கூடாது. நல்ல ஞாபகம், சவுத் ஆப்பிரிக்கா ஆப்போசிட் அந்த மேட்ச். ஆமா, அது கூட நம்ம பக்கத்து நாடு ரொம்ப துடிச்சு, அதான் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் யூஸ் பண்றீங்க அது தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சேன். அதுக்கப்புறம் அவரே ரிலீஸ் பண்ணிட்டாரு, வேணாம் சொல்லிட்டு எடுத்துட்டாரு. அதே மாதிரி இவர் நிறைய அவார்டு வாங்கிருக்காரு, அதெல்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா 2008-09 ஐசிசி ஓடி பிளேயர் ஆஃப் த இயர் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. 2007 உயரிய விருதுகள் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா. 2009 பத்மஸ்ரீ. இப்ப கூட அண்மையில 2018 பத்மபூஷன். India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. Marakama, surprise pannunga. Thank you.